வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ரோலாஜி. நம்ம ஃபிஃப்த் ஹவுஸை பற்றி பார்த்துட்டுருக்கோம். நம்ம முன்னாடி ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கிற கிரகங்களை பற்றி பார்த்தோம். இப்போது ஃபிஃப்த் ஹவுஸுக்கு அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய அதிபதி, நம்மளுடைய எல்லா 12 வீட்லேயும் இருக்கிறத பற்றி பலன்கள் உங்களுக்கு சொல்லத்துக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஜெயஸ்ரீ பாலன் @gmail.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் ஹவுஸை பற்றி நிறையா முன்னாடியே போன இதுலேயே நிறையா சொல்லிட்டேன். இப்போது ஃபிஃப்த் ஹவுஸுங்கிறது நம்மளுடைய சில்ட்ரன், நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய ரொமான்ஸு, அது மாதிரி நம்மளுடைய மந்திர சித்தி, அதுவும் நிறையா விஷயங்கள். எப்போவுமே ஃபோர்த் ஹவுஸுக்கு கெயின் வந்து ஃபிஃப்த் ஹவுஸ், ஃபோர்த் ஹவுஸ்க்கு லாஸ் வந்து தேர்ட் ஹவுஸ், அது மாதிரி. அப்போது இது வந்து ஃபிஃப்த் ஹவுஸுங்கிறது நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம்னாக்க அதாவது நயன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய அப்பா அம்மாக்கள். நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரலை. ஸோ அப்பா அம்மா அப்படிங்கும்போது நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸுங்கிறது நம்மளுடைய நயன்த் ஹவுஸாக இருக்கும்போது லக்னம் நம்ம வந்து பிறந்தாச்சு, நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். இந்த பாவங்களையோ இந்த நம்மளுடைய உடம்புல இருக்கிற சில குறைபாடுகள் அதெல்லாம் வந்து சில சமயத்தில் ஜீன் த்ரூ நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து பாஸ் ஆன் ஆகும். அது ஃபிஃப்த் ஹவுஸுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பாபகர்மாவோ புண்ணியகர்மா எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு அது போயிடும். அதுதான் எப்போவுமே ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம். நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்ய போகிறோமா செய்ய போகிறது இல்லையா, நம்ம குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முதல்ல பூர்வ புண்ணியஸ்தானத்தை வச்சு தான் நம்ம அதை வந்து நம்ம கணிக்கிறதே. பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு எக்ஸல் ஷீட், நம்மளுடைய பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்து வந்திருக்கோம். மேலேருந்து பகவான் நம்மளை கையில் கொடுத்தாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையை ஒரு ஆஸ்ட்ரலாஜர், நல்ல படிக்க தெரிஞ்சவர் ரொம்ப அழகாக அதை வந்து நம்ம பார்த்து நமக்கு சொல்ல முடியும். அதாவது இது மந்திர சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இதுக்காக மந்திர சித்தி வந்தது அப்படிங்கிற எனக்கு சில சப்போஸ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து இது குழந்தைகள் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து சில பரிகாரங்கள் எல்லாம் ஜோசியர் சொல்லுவாள். சொல்லும்போது நம்ம அதுக்காக பரிகாரம் பண்ணும்போது நமக்கு குழந்தைகள் கிடைக்கும், குழந்தை கிடைக்காதா கிடைக்காதா, அந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து தெரியறது வந்து இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் தான். அதாவது உதாரணத்துக்கு எப்போவுமே கேது அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃபோட கர்மாக்களையெல்லாம் எடுத்துன்னு வரவர் கேது அப்படிங்கிறோம். அப்போது மெலிஃபிக் பிளானட்ல. அடுத்தது ராகு என்ன கேட்டீங்கன்னாக்க அவர் பாஸ்ட் லைஃப்பில் நம்மளுடைய சாபங்கள் எடுத்து வரக்கூடியவர் ராகு. அப்போது இந்த அதாவது நம்ம மந்திரம் சொல்லணும். இப்போ மந்திரங்கள் என்ன எப்படி மந்திரம் சொல்லணும்னாக்கா இந்த குழந்தைகளுக்கு பிறக்குமா பிறக்காதா நம்ம கண்டிப்பாக அப்படிங்கும்போது இல்லை என்ன பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணினேன்னாக்கா இவளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது போகணும்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ சப்போஸ் குருவோட வீட்டில் அதாவது இதுலேயும் தனுர்லேயும் மீனத்துலேயும் சப்போஸ் ராகு இருந்ததுன்னா அது வந்து குருவோட வீடு. குருங்கிறது யார், நம்மளுடைய ப்ரீஸ்ட் இல்லையா, நம்மளுடைய நமக்கு வந்து சாஸ்திரிகள்னு சொல்லலாம், நம்மளுடைய கோயிலில் பூஜை பண்ணுறவான்னு சொல்லலாம். நம்ம குருங்கிறது வந்து நமக்கு நிறையா அந்த இவா இருக்கலையா, நம்ம மகாபிரிவா மாதிரி அந்த மாதிரி அவளுடைய சாபங்களை நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறது இந்த ராகு இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒருத்தருக்கு கேதுவோட நட்சத்திரத்துலேயும் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கும் சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதாவது கேதுங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தர் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறா அப்படின்னாக்கா போன ஜென்மத்தில் அவள் வந்து ஒரு சரியான லைஃப் ஃபுல் லைஃப் வாழலை, ஏதோ ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒன்று அவள் வந்து இருந்திருப்பான். இப்போ இந்த வயசில் அவளுக்கு இந்த லைஃப்பில் வந்து அவளுக்கு லாங் லைஃப் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கும் நல்ல லாங் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேத்துவோட இருக்கிறது. ஸோ அவள் பிறந்த ஃபஸ்ட்டு அந்த கேத்துவோட பாக்கி உள்ள அந்த தசையை பாஸ்ட் லைஃபோடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு அப்புறம் தான் இவளுடைய இந்த ஜென்மத்துடைய லைஃப்பை வாழ்வாள் அப்படிங்கிறது கேத்துவோட நட்சத்திரத்துக்கு ஒரு பார்டர் இது மெயின் இது. அதே மாதிரியே நீங்கள் ராகுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது ரொம்பவும் ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ராகு அப்படின்னாக்க யாருக்காவது ஒருத்தருக்கு கருமாக்கள் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கை குழந்தைகள் பிறக்கும், சின்ன வயசுலேயே குழந்தைகள் வந்து இருந்துடும். அப்போது அந்த குழந்தையானது அவளுக்கு கொஞ்சம் லைஃப்காக அந்த பகவானுக்காக வேண்டி பகவான் வந்து ஒருத்தருடைய கர்மாக்களை கழிக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை பிறக்கணும், அல் பாஸ்ட்டில் அந்த குழந்தை போகணும் அப்படின்னு ஒரு கர்மா அவளுக்கு, அதை அழணும் கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆத்மாவானது அவள் அந்த அவளுடைய கர்மாக்களை போக்குறதுக்காக அது பிறந்து கொஞ்சம் நாளில் அது திருப்பி வந்து இறக்கிறதுனால பகவானுக்கு அந்த பகவான் அந்த குழந்தை மேலே அந்த ஆத்மா மேலே அவ்வளோ ஆசை வச்சு அது ராகுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அதனால் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் அவள் நினச்ச
மற்ற காரியமெல்லாம் சாதிப்பா. அதாவது திருவாதிரை சுவாதி அப்புறம் சதய நட்சத்திரம் பிறந்த வாழ்க்கை எப்போவுமே அவளுடைய டிசைர் ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். இப்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அது மந்திர சித்தியை பற்றி சொல்லிட்டேன், படிப்பெல்லாம் பற்றி சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த 12 ராசியில் அந்த ஃபிஃப்த் லார்ட்னு சொல்லக்கூடிய திருக்கோணாதிபதி அதாவது லக்ஷ்மி வாசிக்கிற இடம் முதலே சொல்லியிருக்கேன். மேரு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து நம்ம இது துர்க்கைன்னு சொல்லலாம். இது வந்து தசாவதாரம் நம்ம அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எந்த கிரகம் அந்த ஃபிஃப்த் ஹவுஸில் உட்காந்துட்டுருக்கு அது வந்து தசவித்யா மந்திரத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. அதாவது இவர் வந்து மாதங்கி, சூரியனுக்கு வந்து மாதங்கி, சந்திரனுக்கு வந்து புவனேஸ்வரி, செவ்வாய்க்கு வந்து பகலாமுகி, புதனுக்கு வந்து பாலா திரிபுர சுந்தரி, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து கமலாத்மிகா, குருக்கு வந்து நீலதாரா உக்ரதாரா, சனிக்கு வந்து தட்சிணகாளி, ராகுக்கு வந்து சின்னமஸ்தா, கேத்துக்கு வந்து தூமவதி, லக்னத்துக்கு வந்து கல்கி. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பகவானுடைய ஒவ்வொரு அந்த அஞ்சாம் இடத்துல இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது நம்ம பெண் தெய்வங்கள் வணங்கணும்னாக்க இந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை நம்ம உச்சரித்து கூட நம்ம வந்து புண்ணியத்தை அடையலாம். அதை தவிர மற்ற கிரகங்களுக்கு மற்றபடினும் பிராரப்த கர்மான ஆறாம் இடத்துல வந்து பார்க்கும்போது பிராரப்த கர்மான இருக்குது, அதில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான மந்திரம் பண்ணணுமா, தானம் பண்ணணுமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். அது சிக்ஸ்த் ஹவுஸில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் லார்ட் வந்து 12 ஹவுஸில் இருக்கிறத பற்றி போர்டில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஃபிஃப்த் லார்ட் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ்ன்னு போட்டிருக்கேன். அதாவது ஃபிஃப்த் லார்ட் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்ததுனாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க மாஸ்டர் ஆஃப் மெனி சர்வன்ஸ் ரொம்ப அது எனக்க திருக்கோண கேந்திரம். ஏன்னா இந்த லக்னங்கிறது கேந்திரத்துக்கும் அவர் தான் திருக்கோணத்துக்கும் அவர் தான், அது ரொம்ப பெரிய ராஜயோகம். திருக்கோணாதிபதி வந்து கேந்திரத்துக்கு போயிருக்க மாதிரி இருந்தாலும் ராஜயோகம் தான். அதனால அவளுக்கு வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாள். ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட்டு, மினிஸ்டர் அது மாதிரி ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கும். அது வந்து பாபமாக இருந்தால் சப்போஸ் நீச்சம் அணை சனி இந்த இடத்துல நீச்சம் அணிஞ்சிருக்கு அந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேர்ற சமயத்தில் இருக்கும்போது அப்போது கொஞ்சம் குழந்தைகள் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது போது உங்களுக்கு லேர்ன்டு குட் வைஃப் நல்ல இது ஃபிஃப்த் லார்ட் வந்து செகண்ட் ஹவுஸில் போயிருக்கிறது. அதாவது கேந்திரம் ஃபோர்த் இல்லை இல்லை கேந்திரம் கிடையாது, இந்த செகண்ட் ஹவுஸுங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்தத்திருக்கணும் ஓகே. ஸோ பட் அது தனக்காரகா குழந்தைகளுடைய இது லாபம் தான், குழந்தைகளால் உங்களுக்கு லாபஸ்தானம், நம்ம குழந்தைகளால் நமக்கு லாபம் கிடைக்கிறது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அறிவு வேற, எஜுகேஷன் வேறு, நம்மளுடைய நாலேஜ் வேறு. அதனால அவள் வந்து லேர்ன் குட் வைஃப் சில்ட்ரன் அது அஃப்ளிக்டடாக இருக்கும்போது ஏழையாக இருப்பாள். ஏன்னா இது வந்து தனக்காரகன் இருக்கிறதுனால இது பாபகிரகங்கள் உட்காந்துருக்கும் போது அவள் ஏழையாக இருப்பாள் அப்படிங்கிறது. தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது மெனி சில்ட்ரன், ஏன்னா இதுக்கு வந்து கெயின் ஹவுஸ். அதனால் வந்து இது மெனி சில்ட்ரன் அது வந்து சில்ட்ரன் அண்ட் பிரதர்ஸ் நிறையா அவளுக்கு கூட பிறந்தவா இருப்பாள். அப்போது அஃப்ளிக்டடாக இருந்தனா ப்ராப்ளம் வித் சில்ட்ரன், அவள் வந்து பாபகிரகங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ராகுக்கு எது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் உடம்பு சில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஃபோர்த் ஹவுஸில் இருக்கும்போது திருக்கோண கேந்திர ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் மதர் லாங் லீவ், அட்வைசர் டு த கிங், அப்புறம் அஃப்ளிக்டட் எனக்கு பின்னாடி போயிடுது. அதனால குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியே இல்லாமல் குழந்தைகள் மூலமாக ஏதாவது குட்டி குட்டி ப்ராப்ளங்கள்லாம் அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படிங்கிறது குட் ப்ரொஃபஷன், ஃபேவரட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப், குட் எஜுகேஷன், ரிலீஜியஸ் இன்டெலிஜென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது மந்திர சித்தி வேறு, ரைட்டிங் ஃபிஃப்த் ஹவுஸ் இஸ் த ரைட்டிங் கேப்பபிலிட்டி. அதனால் அவள் வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கிறதுங்கிறது அவள் நல்ல ரொம்ப நல்லா எழுதக்கூடியவா. அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் ஹவுஸ் அப்படிங்கிறது பிராரப்தகரமாக்கப்படுறது, ப்ராஸ்பரஸ் ஃபார் மெட்டர்னல் அங்கிள், அப்புறம் வந்து இன்டரப்ஷன் ஃபார் எஜுகேஷன் படிப்பில் வந்து ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து அது மறைவு ஸ்தானமாக போயிடுது. அதனால் எஜுகேஷன் வந்து இது வருது, டினையல் ஆஃப் சில்ட்ரன் ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ் மறைவு ஸ்தானத்துக்கு போனதுனால சமயத்தை அது வந்து பிராரப்த கர்மா, அதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத சிக்ஸ்த் ஹவுஸ் அதை ரிலேட்டட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ செவன்த் ஹவுஸ் அப்படிங்கும்போது இது வந்து கேந்திர திருக்கோண கேந்திர ராஜயோகம் இது 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரமாடுறது. ஸோ ஃபிஃப்த் லார்டு வந்து 7க்கு வந்திருக்கு அப்படின்னா திருக்கோணாதிபதி கேந்திரத்துக்கு வந்திருக்கிறதுனால இது ஒரு ராஜயோகம் மாதிரி. அதனால் learned, well-known, prosperous, அப்புறம் ஒன் ஆஃப் த சன் செட்டில் இன் அப்ராட், ரிச் ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து மந்திர சித்தி, மந்திர இதுக்கான இருக்கும்போது மந்திர சித்திங்கிறது
ஓ இது 8th ஹவுஸ் தான் மந்திர சித்தி இல்லை கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் குண்டலி அவேக்கனிங் சக்தி மந்திர சித்தி. எனக்கு அந்த இது மந்திரம் மந்திர கூட சக்தி இருக்கு இல்லையா, அதனால் ஆக்சுவலாக அவத்த குழந்தைகளுக்கு அது வந்து பிரச்சனை. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான 8th வரும்போது இங்கே தான் குண்டலி அவேக்கனிங் சக்திலாம் இருக்குது, அதனால் அவள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இந்த இதில் நம்ம ஈடுபடுவாள். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் லைனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இந்த சித்தர்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரை பண்ணுறது, அதனால் அது அது மாதிரியான ஒரு விஷயம். இது அவ்வளோ தூரம் ஆக்சுவலாக அவ்வளோ நல்லது கிடையாது. 9th ஹவுஸுங்கிறது ரிலீஜியஸ் ரொம்ப, 9th ஹவுஸுங்கிறது வந்து ரெண்டு புத்திசாலித்தனம், ரொம்ப இன்டெலிஜென்ட். இது வந்து கிராஜுவேஷன், இது அண்டர் கிராஜுவேஷன், இது போஸ்ட் கிராஜுவேஷன், அதனால் ரொம்ப பயங்கர புத்திசாலி. ரிலீஜியஸ் வேறு, இது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், வெல் எஜுகேட்டட், ஹைலி இன்டெலிஜென்ட். அப்புறம் வந்து என்னவோ எழுதியிருக்கேன் தெரியல, என்ன நினைக்க முடியல. அப்புறம் அதர்ஸ், அப்போ இது 10th வந்து திருக்கோண கேந்திர ராஜயோகம். 10th நேரத்தில் இது கேந்திரம்னு சொல்லுவான், இது வந்து திருக்கோணம்னு சொல்லுவான். திருக்கோணாதிபதி கேந்திரத்தில் வந்திருக்கிறது வந்து ராஜயோகம் ஆடுறது, அதனால் ஹை ப்ரொஃபஷன், குட் எஜுகேஷன், வெல் நோன் பர்சன், ஃபேமஸ் அண்ட் ரிலீஜியஸ் பர்சன். 11th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து குட் சில்ட்ரன். எனக்கு 11th ஹவுஸுங்கிறது இங்கே 11th ஹவுஸ் இருக்கும்போது இங்கே வந்து பிளானட் வந்து இங்கே பார்க்குறது, இது வந்து இங்கே இருக்கிற பிளானட் வந்து அவருடைய 5th ஹவுஸ் பார்க்குறது, அதனால் இது வந்து கெயின் ஆகுறது. குட் எஜுகேஷன், லேர்ன், வெல் நோன், அப்புறம் வந்து ரிச் வேற, நல்ல ரிச் போட்டிருக்கிறதுல. அதுக்கு அடுத்தது அஃப்ளிக்டட், டிஃபிகல்ட்டி ஆஃப் ஏர்னிங் மணி. இதில் பாபகிரகங்கள் உட்காந்துருக்கும் போது பைசா ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுறது. 12th ஹவுஸ் அப்படிங்கும்போது ஸ்பிரிச்சுவலிட்டி, மோக்ஷம், விசிட் ஹோலி பிளேசஸ், இது லீவ்ஸ் லைக் ஏ சித்து, சாதுலாம் இருக்காலே அது மாதிரி இருக்கிறது. சில்ட்ரன் வந்து சப்போஸ் 12th ஹவுஸில் எடுத்துனாங்க, 5th லார்ட் வந்து 12th ஹவுஸில் எடுத்துனா சில்ட்ரன் லீவ்ஸ் இன் அப்ராட், ஓகே, நாட் குட் ஃபார் ஃபைனான்ஸ். இதுதான் வந்து 5th ஹவுஸ் லார்ட் வந்து உங்களுக்கு 12 ராசியில் இருக்கிறதுடைய பலன்கள். நான் போர்டில் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொண்டு கமெண்ட்ஸ் போட்டு லைக்கும் போடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.